அன்பு மாணவ செல்வங்களே இன்று நாம் பார்க்க இருப்பது வகுப்பு ஏழு இயல் மூன்று உரநடை உலகம் தேசியம் காத்த சம்மல் பசும்பொன் முத்துராமலிங்க தேவர் சென்ற பகுதியில் முத்துராமலிங்க தேவர் அவர்களின் இளமை காலம் பல்துறை ஆற்றல் விடுதலை போராட்டத்தில் பங்கு நேதாஜியுடன் தொடர்பு பேச்சாற்றல் போன்ற பகுதிகளை நம் வந்து படித்தோம் இன்று இன்று நாம் பார்க்க இருக்கின்ற பகுதி தேர்தல் வெற்றிகள் மக்களின் பேராதரவு பெற்ற தலைவராக விளங்கியவர் பசும்பன் முத்துராமலிங்க தேவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஏழில் நடைபெற்ற சட்டமன்ற தேர்தலில் ராமநாதபுரம் அரசர் சண்முக ராஜேஸ்வர சேதுபதியை எதிர்த்து போட்டியிட்டு வெற்றி பெற்றார் அப்போது லண்டனில் பாரிஸ்டருக்கு படித்து வந்த தோழர் கே டி கே தங்கமணி இந்திய தேர்தலில் ராமநாதபுரம் மன்னரை எதிர்த்து போட்டியிட்ட தேவர் அவர்களின் வெற்றியையும் பொப்புளி அரசரை எதிர்த்து போட்டியிட்ட வி வி கிரி அவர்களின் வெற்றியுமே இந்திய மாணவர்கள் எதிர்பார்த்தோம் என குறிப்பிட்டிருந்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஆறில் போட்டியின்றி வெற்றி பெற்றார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ரெண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஏழு ஆகிய ஆண்டுகளில் நடந்த சட்டமன்ற நாடாளுமன்ற தேர்தல்களில் போட்டியிட்டு இரண்டிலும் வெற்றி பெற்றார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ரெண்டில் நடைபெற்ற நாடாளுமன்ற தேர்தலில் உடல்நலக்குறைவு காரணமாக பரப்புரை செய்ய இயலாத போதிலும் தேர்தலில் வெற்றி பெற்றார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஏழில் நடைபெற்ற சட்டமன்ற தேர்தலில் யாரை எதிர்த்து போட்டியிட்டு வெற்றி பெற்றார் ராமநாதபுரம் அரசர் சண்முக ராஜேஸ்வர சேதுபதியை எதிர்த்து போட்டியிட்டு வெற்றி பெற்றார் லண்டனில் பாரிஸ்டருக்கு படித்து வந்த தோழர் யார் கேடி கே தங்கமணி அவர்கள் பொப்புளி அரசரை எதிர்த்து போட்டியிட்டு வெற்றி பெற்றவர் யார் வி வி கிரி அவர்கள் எந்த ஆண்டு போட்டியின்றி வெற்றி பெற்றார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஆறாம் ஆண்டு போட்டியின்றி வெற்றி பெற்றார் எந்தெந்த ஆண்டுகளில் சட்டமன்ற மற்றும் நாடாளுமன்ற தேர்தலில் போட்டியிட்டு இரண்டிலும் வெற்றி பெற்றார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ரெண்டு மற்றும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஏழாம் ஆண்டுகள் உடல்நலக் குறைவு காரணமாக பரப்புரை செய்யாமலேயே நாடாளுமன்ற தேர்தலில் வெற்றி பெற்ற ஆண்டு எது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி இரண்டு அடுத்ததாக பரம்பரை சட்ட எதிர்ப்பு மாநாடு ஆங்கில ஆட்சியில் மக்களை ஒடுக்குவதற்காக கொண்டு வரப்பட்டது பரம்பரை சட்டமாகும் பிறப்பாலேயே ஒருவரை குற்றவாளியாக கருதும் அச்சட்டத்தை நீக்குவதற்காக மக்களை திரட்டி பல்வேறு போராட்டங்களை நடத்தினார் முத்துராமலிங்க தேவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி நான்காம் ஆண்டு மே பனிரெண்டு பதிமூன்று ஆகிய தேதிகளில் கமுதியில் குற்றப்பரம்பரை சட்ட எதிர்ப்பு மாநாட்டை நடத்தினார் அவரது தொடர் போராட்டத்தால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி எட்டாம் ஆண்டு அச்சட்டம் நீக்கப்பட்டது பிறப்பாலேயே ஒருவரை குற்றவாளியாக கருதும் சட்டம் எது குற்றப்பரம்பரை சட்டம் குற்றப்பரம்பரை சட்டத்தை எதிர்த்து எப்போது மாநாடு நடத்தினார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி நாலாம் ஆண்டு மே பனிரெண்டு மற்றும் பதிமூன்று ஆகிய தேதிகளில் கமுதியில் நடத்தினார் ஆலய நுழைவு போராட்டம் அக்காலத்தில் மதுரை மீனாட்சி அம்மன் கோவிலுக்குள் செல்ல ஒரு சாராருக்கு தடை இருந்தது அத்தடையை எதிர்த்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஒன்பதாம் ஆண்டு ஜூலை திங்கள் எட்டாம் நாள் மதுரை வைத்தியநாத ஐயர் கோவில் நுழைவு போராட்டம் நடத்த திட்டமிட்டார் அதனை எதிர்த்து அர்ச்சகர்கள் பணியை புறக்கணித்தனர் தேவர் திருச்சுழியிலிருந்து அர்ச்சகர்கள் இருவரை அழைத்து வந்து ஆலய நுழைவு போராட்டத்தை வெற்றி பெறச் செய்தார் மதுரை வைத்தியநாத ஐயர் கோவில் நுழையும் போராட்டத்தை எப்போது நடத்தினார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஒன்பதாம் ஆண்டு ஜூலை திங்கள் எட்டாம் நாள் எந்த ஊரிலிருந்து அர்ச்சகர்களை அழைத்து வந்தார் திருச்சுழி என்ற ஊரிலிருந்து அர்ச்சகர்களை அழைத்து வந்தார் அடுத்து விவசாயிகள் தோழர் ஜமீன் விவசாயிகள் சங்கம் ஏற்படுத்தி விவசாயிகள் துயர் துடைக்க பாடுபட்டார் உழுபவர்களுக்கே நிலம் என்றார் தமக்கு சொந்தமாக முப்பத்தி இரண்டரை சிற்றூர்களில் இருந்த விளைநிலங்களை குத்தகை இல்லாமல் உழுபவருக்கு பங்கிட்டு கொடுத்தார் அவற்றை ஒடுக்கப்பட்ட மக்களுக்கும் அளித்து மகிழ்ந்தார் விவசாயிகளின் துடைக்க ஏற்படுத்தப்பட்ட சங்கம் எது ஜமீன் விவசாயிகளின் சங்கம் எத்தனை ஊர்களில் முத்துராமலிங்கருக்கு சொந்த விளைநிலங்கள் இருந்தது முப்பத்தி இரண்டரை சிற்றூர்களில் கூட்டுறவு சிந்தனையாளர் கமுதியில் வியாபாரிகள் விவசாய உற்பத்தி பொருட்களை குறைந்த விலைக்கு வாங்கியதால் விவசாயிகள் பாதிக்கப்பட்டனர் பாரத மாதா கூட்டுறவு பண்டக சாலையை ஏற்படுத்தி விவசாயிகளின் விளைபொருள்களுக்கு சரியான விலை கிடைக்க செய்தார் விவசாயிகளின் விளைபொருட்களுக்கு சரியான விலை கிடைக்க ஏற்படுத்தியது எது பாரத மாதா கூட்டுறவு பண்டக சாலை தொழிலாளர் தலைவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி எட்டு காலகட்டத்தில் மதுரையில் இருபத்தி மூன்று தொழிலாளர் சங்கங்களின் தலைவராக தேவர் திகழ்ந்தார் மதுரையில் இருந்த நூறுப்பு ஆலை ஒன்றின் வேலை செய்த தொழிலாளர்களின் உரிமைக்காக தோழர் பா ஜீவானந்தத்துடன் இணைந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி எட்டாம் ஆண்டு போராட்டம் நடத்தினார் அதற்காக ஏழு திங்கள் சிறை தண்டனை பெற்றார் உழவர்களின் நலன் காக்க ராஜபாளையத்தில் மிகப்பெரிய அளவிலான மாநாடு ஒன்றை நடத்தினார் பெண் தொழிலாளர்களுக்கு மகப்பேறு காலத்தில் ஊதியத்துடன் கூடிய விடுப்பு வேண்டும் என்று போராடினார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி மதுரையில் எத்தனை தொழிலாளர் சங்கத்தின் தலைவராக இருந்தார் இருபத்தி மூன்று தொழிலாளர் சங்கங்களின் தலைவராக திகழ்ந்தார் தொழிலாளர் உரிமைக்காக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி எட்டாம் ஆண்டு யாருடன் இணைந்து போராட்டம் நடத்தினார் தோழர் பா ஜீவானந்தத்துடன் இணைந்து போராட்டம் நடத்தினார் எத்தனை சிங் திங்கள் சிறை தண்டனை பெற்றார் ஏழு திங்கள் சிறை தண்டனை பெற்றார் திங்கள் என்றால் மாதம் பெண் தொழிலாளர்களுக்கு எது வேண்டும் என்று போராடினார் மக்கட்பேர் காலத்தில் ஊழியத்துடன் ஊதியத்துடன் கூடிய விடுப்பு வேண்டும் என்று போராடினார் அடுத்து சிறைவாசம் சுதந்திர போராட்டத்தில் மிக தீவிரமாக ஈடுபட்டதால் கைது செய்யப்பட்டு அலிப்பூர் அமராவதி தாமோ கல்கத்தா சென்னை வேலூர் போன்ற சிறைகளில் சிறை வைக்கப்பட்டிருந்தார் இரண்டாம் உலகப்போர் சமயத்தில் மத்திய பிரதேசத்தின் தாமோ என்னும் நகரில் உள்ள இராணுவ சிறையில் அடைக்கப்பட்டு போர் முடிந்த பிறகுதான் விடுதலை செய்யப்பட்டார் இரண்டாம் உலகப்போரின் சமயத்தில் எங்கு சிறையில் அடைக்கப்பட்டார் மத்திய பிரதேசத்தின் தாமோ நகரில் உள்ள இராணுவ சிறைச்சாலையில் அடைக்கப்பட்டிருந்தார் பெண்களை தெய்வமாக மதித்து போற்றியவர் தேவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஆறு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஐந்து ஆகிய ஆண்டுகளில் இரண்டு முறை பர்மா சென்றிருந்தார் பர்மாவின் புத்த பிச்சுக்களில் உயர்ந்தவர்களுக்கு பெண்கள் தங்கள் கூந்தலை நடைபாதையாக விரித்து வரவேற்பு அளிப்பது வழக்கம் தேவர் பர்மா சென்றிருந்த போது அவருக்கும் அத்தகைய வரவேற்பு அளிக்க முன்வந்தனர் இது பெண்களை இழிவுபடுத்துவதாக உள்ளது என்று கூறி அதனை ஏற்க மறுத்துவிட்டார் பர்மாவுக்கு எத்தனை முறை சென்றார் எந்தெந்த ஆண்டுகள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஆறு மற்றும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஐந்து ஆகிய ஆண்டுகளில் இரண்டு முறை பர்மாவுக்கு சென்றிருக்கின்றார் நாடு போற்றும் நன்மகன் பொது தொண்டுக்கு இடையராக இருக்கும் என கருதி திருமணம் செய்து கொள்ளாமல் தியாக வாழ்வு வாழ்ந்தார் முத்துராமலிங்க தேவர் அவர் விவேகானந்தரின் தூதராக நேதாஜியின் தளபதியாக சத்தியசீலராக முருக பக்தராக ஆன்மீக புத்திரராக தமிழ் பாடும் சித்தராக தென்பாண்டி சீமையின் முடிசூடா மன்னராக நீதி வழுவா நேர்மையாளராக புலமையில் கபிலராக வலிமையில் கரிகாலனாக கொடையில் கர்ணனாக பக்தியில் பரமஹம்சராக இந்திய தாயின் நன்மகனாக விளங்கினார் இத்தகைய பெருமை வாய்ந்த முத்துராமலிங்க தேவர் கிபி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி மூன்றாம் ஆண்டு அக்டோபர் திங்கள் முப்பதாம் நாளில் இவ்வுலகை விட்டு நீங்கி மக்கள் மனதில் நீங்க இடம்பெற்றார் முத்துராமலிங்க எத்தகைய வாழ்வு வாழ்ந்தார் தேக வாழ்வு திருமணம் செய்து கொள்ளாமல் தேக வாழ்வு வாழ்ந்தார் எப்போது இயற்கை எழுதினார் கிபி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி மூன்று அக்டோபர் திங்கள் முப்பதாம் நாள் இயற்கை எழுதினார் அடுத்ததாக தெரிந்து தெளிவோம் பகுதி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஆறாம் ஆண்டு நடைபெற்ற தேர்தலில் விருதுநகரில் போட்டியிட பெருந்தலைவர் காமராசர் முன்வந்தார் நகராட்சிக்கு வரி செலுத்தியவர்கள் மட்டுமே தேர்தலில் போட்டியிட முடியும் எனும் நிலை இருந்தது எனவே முத்துராமலிங்க தேவர் ஓர் ஆட்டுக்குட்டியை வாங்கி காமராசர் பெயரில் வரி கட்டி அவரை தேர்தலில் போட்டியிட வைத்தார் பசும்பொன்னில் உள்ள முத்துராமலிங்க தேவர் நினைவிடத்தில் அவர் தோன்றி மறைந்த அக்டோபர் முப்பதாம் நாள் ஆண்டுதோறும் தமிழக அரசின் சார்பில் அரசு விழா எடுக்கப்படுகிறது தமிழக சட்டமன்றத்தில் அவரது திருவுருவப்படம் திறந்து வைக்கப்பட்டுள்ளது சென்னையில் அரசு சார்பாக சிலை அமைக்கப்பட்டுள்ளது இந்திய நாடாளுமன்ற வளாகத்திலும் சிலை வைக்கப்பட்டுள்ளது இந்திய அரசால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஐந்தில் தபால் தலை வெளியிடப்பட்டது முத்துராமலிங்க தேவரின் சிறப்பு பெயர்கள் தேசியம் சம்மல் செம்மல் பாஸ்கர் பிரவசன கேசரி சன்மார்க சண்டமாருதம் இந்து புத்து சமய மேதை பசும்பன் முத்துராமலிங்க தேவர் இம்மண்ணிலையில் வாழ்ந்த நாள்கள் இருபதாயிரத்தி எழுபத்தி ஐந்து சுதந்திர போராட்டத்திற்காக சிறையில் கழித்த நாள்கள் நான்காயிரம் தன் வாழ்நாளில் ஐந்தில் ஒரு பங்கினை சிறையில் கழித்த தியாக செம்மல் முத்துராமலிங்க தேவர் ஆவார் நாட்டு விடுதலை போராட்டம் சமுதாய பணி அரசியல் பணி என்று தம் வாழ்வையே அர்ப்பணித்து பல்துறை வித்தகராக விளங்கிய தேசியம் காத்த செம்மல் பசும்பொன் முத்துராமலிங்க தேவர் அவர்களின் தொண்டை போற்றி புகழ்வோமாக நன்றி வணக்கம்